ஹாய் ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பழைய சப்பாத்தியை நம்ம வந்து வேஸ்ட் ஆகாமல் அதை வந்து புதுசாக வந்து ஒரு போண்டா எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவெலாம் வந்து தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க, மிக்க நன்றி. இப்போ ஃபஸ்ட்டு வந்துன்னா பழைய சப்பாத்தியெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க, சின்ன சின்ன துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே அதை வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே ஊறிடும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு, காரப்பொடி, மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி எல்லாமே போட்டு நைஸாக போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு உருண்டையாக வந்து பால் மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி வச்சுக்கிட்டு எண்ணெயை காய வச்சு அதில் போட்டிங்கன்னா அழகான ஒரு சின்ன சின்ன போண்டா சூப்பரான சுவையில் கிடைக்கும். என்றைக்குமே வந்து உணவு பொருளை மட்டும் வீணாக்கவே கூடாது. நான் எத்தனையோ பேர் வந்து சாப்பாட்டுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம கூட எவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு என்றைக்குமே வந்து ஒரு சோறு பருக்கையை கூட நீங்கள் வேஸ்ட்டு பண்ண திரும்ப யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நன்றி.